எனது நம்ம மூளை தன்னை தானே சாப்பிடுதா? உங்களுக்கு தெரியுமா நம்ம மூளை வழியை ஏன் உணர முடியலன்ட்டு? சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா? இதெல்லாம் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளுடைய மூளை ஒரு சீரற்ற சிந்தனையை உருவாக்குது. புரித மாதிரி சொல்லணும்னா, தி நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஹியூமன் தாட்ஸ் பற்றின ரிசர்ச் ஆர்டிக்கிள் ஒன்று வெளியிட்ருக்காங்க. அந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ்க்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 12,000 60,000 தாட்ஸ் வருமா. ஒருவேளை இதனால தான் நாம் அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறோமோ? அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்கங்களா? ஆக்சுவலி நம்ம யோசிக்கிற தாட்ஸில் 95% பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட் ரிலேட்டடாக தான் வருமா. அதாவது சேம் ரிப்பீட்டட் தாட்ஸ். அதில் 80% நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருக்கும். நம்மளோட பாடியில் அதிக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரே ஆர்கன் நம்மளோட பிரெயின் மட்டும்தான். அதாவது நம்மளோட 40 வரைக்கும் நம்ம பிரெயின் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு வயசாகும்போது நம்மளோட மூளையும் சுருங்கு தான். இந்த மாதம் நம்ம பிரெயினோட சென்டர் பார்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நுரடப்பா வீக்காக இருக்கு. சின்ன மூளை சுருங்கி போச்சு, பெரிய மூளை இது இங்கி போச்சு. எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? சின்ன வயசில் இஷ்டத்துக்கு அரைப்படல் அடித்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். டோன்ட் வரி காய்ஸ், இருந்தாலும் நமக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது. உங்ககிட்ட யாராச்சும் நான் மல்டிடாஸ்கிங் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நம்ம பிரெயினால் ஒரே நேரத்தில் 2 ப்ராசஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும்போது நம்மளால் எஃபெக்டிவாகவும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை முடிக்கவும் முடியாது. அதில் தவறுகள் ஏற்பட தான் அதிக வாய்ப்பு உள்ளது. நீங்கள் சொல்லலாம், நான் ஒரே நேரத்தில் சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு என்னால் படிக்க முடியும்னு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நண்பா, அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். துரோகம் பண்ணாதீங்க. அதாவது ஒரு வேலையில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த வேலையை நல்லா எஃபெக்டிவாகவும் வேகமாகவும் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியுமா? ஒருவேளை அதனால தான் நம்ம பேரண்ட்ஸ்லாம் படிக்கும் போது படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கடான்னு சொல்கிறாங்களோ? அப்போ நான் மட்டும் நான் இழுத்தவாடா? நம்ம பிரெயினால் வழியை உணர முடியாது. இதை கேட்க உங்களுக்கு புதுசாக இருக்குல்ல? ஆமாம் காய்ஸ், அது உண்மைதான். உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா, நம்ம மூளையில் பில்லியன் கணக்கான நியூரான்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதில் பெயின் ரிசெப்டட், அதாவது வலியை உணரக்கூடிய தன்மை கிடையாது. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு, புதுசாக இருக்கு. அப்புறம் எப்படிடா நம்மளுக்கு அடிக்கடி தலைவலி வருது? ஏன் தீமங்களா? எப்படி? அதான் அதில் நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன் காய்ஸ். அதுக்கு காரணம் நம்ம மூளை கிடையாது. தலைவலி அப்போ நமக்கு உணரக்கூடிய வலியெலாம் மற்ற நரம்புகளில் இருந்து வருதான். அதாவது நம்ம பிரெயின் உனக்கு மண்டையில பிரச்சனை ஐயோ அப்படி சொன்னாங்க நம்ம கிட்ட தெரியப்படுது. நம்ம மூளை தன்னை தானே சாப்பிட்டுட்டு இருக்குதான். அதாவது நம்ம மூளையில பாகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூளையில இருக்கிற தேவையில்லாத செல்ஸ் மற்றும் மூலக்கூறுகளை இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு புரியல. சிம்பிளா சொல்ல போனா இது ஒரு கிளீனிங் ப்ராசஸ். அதாவது நாம எப்படி நம்ம வீட்டை கிளீன் பண்றோமோ அதே மாதிரி மூளை தன்னை தானே கிளீன் பண்ணிக்கிறது. Thank you guys.